வணக்கங்கள், திருச்சிசானா பேசுறேங்க. இப்ப நான் எதை பத்தி வந்து பேச வந்திருக்கேன், எதை பத்தி நான் வந்து வீடியோ வந்து பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மசரை எப்படி கட் பண்றது அப்படின்னு நான் வந்து சொல்றேங்க. நான் சாரிங்க, தமிழ்ல வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எப்படி நான் வந்து சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, ஹேர் கட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். சில பேர்த்துக்கு வந்து வந்து நான் தமிழ்ல வந்து சில பேர்னா ஒரு பேர்த்துக்கு மட்டும் சொல்றேன். முடிய ஓ மச, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிராமத்து சைட்ல எப்படி திரும்ப பேசுவோம், அப்ப நாங்களாம் எப்படி திரும்ப பேசுவோம், இருடி இருடி இவ்வளவு இவ்வளவு நான் வாயா பேசுற வாயை உன் மசுர அறுத்து மாடு மேய்க்கல, அவ்வளவுதான், நான் சாதனாவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தாங்க. அதனால வந்து அந்த ஒரு சில பேத்துக்கு வந்து மசுர எப்படி அறுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா நம்ம என்னோட வியூவர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர் அவர்களுக்கு எல்லாமே எப்படி சொல்லணும்னா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேர் கட் எப்படி பண்றது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். பாத்துக்கோங்க, வெயிட் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ கடைசி வரைக்கும். இப்படி பாப்பா, இப்போ வந்து தலை நிறைய வந்து எண்ணெயை தேய்ச்சிக்கிறோம், ஓகேவா? எண்ணெயை தேய்ச்சிட்டு இப்படி அழகா வலிச்சிடுறோமா, சீவிட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து மிரர் எடுத்துட்டு வரல, நான் வந்து வீடியோலயே வந்து நான் மிரரா வச்சிருக்கேன். ஸோ இப்படியே இப்படி கடைசி வரைக்கும் இப்படி போட்டுக்கோமா, அப்படி வச்சிருக்கோமா, இப்படியே எடுத்துட்டு வந்துட்டு கடைசி இதுதான். நான் வந்து இவ்வளவு ஹேரை வந்து நான் வந்து கட் பண்ண போறேன், ஓகே? ரைட், இவ்வளவு ஹேர் கட் பண்ணா போதும். இங்க பாருங்க, இவ்வளவு ஹேர் நான் வந்து கட் பண்ண போறேன். தானாவே வந்து கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன், நான் வந்து தலை வந்து குளிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, நான் வந்து எவ்வளவு கரெக்டா ஒரே கட்டிங்ல நான் வந்து பண்ணிருக்கேன் மட்டும் பாருங்க. இதுக்கப்புறம் வந்து நான் ட்ரிம் எல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஒரே கட்டிங்ல தான் பண்ணுவேன். இங்க பாருங்க, இப்படிதான் சில பேர்த்த வந்து மைத்தா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் என்னோட ஹேருங்கிறதுனால நான் வந்து பார்த்து பதமா கரெக்டா அப்படி பிடிச்சிருக்கேன். மக்களாகிய நீங்கள், என்னுடைய நண்பராகிய நீங்கள், என்னுடைய சப்ஸ்கிரைபராக நீங்கள், உங்களுக்காக நான் வந்து ரீசெண்டா எப்படின்னா எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஹேர் கட் இப்படிதான் பண்ணும். சில பெண்கள் வந்து ஹேர் கட் வந்து எப்படிக்கா பண்றது, வந்து மேக்கப் வீடியோ வந்து எப்படிக்கா போடுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால வந்து நான் இப்போ இன்னைக்கு வந்து நான் வந்து ஹேர் கட் வீடியோ தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்படி ஒரே கட்டிங்கா நல்ல ஷார்ப்பான வந்து சிசர் மூலமா நம்ம வந்து ஒரே கட்டிங்ல வந்து பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, கரெக்டா இருக்கா, கரெக்டா இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ தலை குளிச்சுட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து அழகாக வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நல்லாயிருக்கும். கரெக்டான ஒரு முறையில் நான் வந்து ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரே கட்டிங்கில் நம்ம ஹேர் கட் பண்ணுறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பண்ணுங்க, இருங்க, வெயிட் பண்ணிருங்க, வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்க. ஹாய், பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, அழகாக வந்து சூப்பராக வந்து நான் வந்து ஹேர் கட் பண்ணிட்டேன் பாருங்க, சமமாக இருக்கு பாருங்க, நான் ஃப்ரெஷ்ஷப்பாக வந்துட்டேன். இதான் நண்பர்களே, நீங்க வந்து நான் லாஸ்ட் வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்க என்னோட ஹேர் கட் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க. சோ இது வந்து எந்த ஒரு மாடுலேஷன் வேணாலும் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து பாருங்க, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம ஹேர் வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஹேர் வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்ல 2 மந்த்க்கு ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஹேர் வந்து நீங்க வந்து கட் பண்ணீங்க, அது லைட்டா
லைட்டா லைட்டா ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் வந்து சூப்பரா வந்து க்ரோத் ஆகும், நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து நான் அவ்வளவுக்கும் நான் வந்து வளர்க்க மாட்டேன், எனக்கு வந்து நிறைய இருந்துச்சு, நான் இப்ப வந்து அந்த முடி எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ அடர்த்தி அடர்த்தி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் வந்து இன்னைக்கு வந்து வந்து ஹேர் கட் வந்து நான் வந்து பண்ணினேன். ஸோ இனிமேல் வந்து எனக்கு வந்து அடர்த்தியா வந்து முடி வளர்ந்துடும் நினைக்கிறேன். எனக்கு முடி வளர்க்கறதுனால எனக்கு முடி வளர்க்கணும்லாம் ஆசை எல்லாம் எனக்கு வந்து கிடையாது. ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷா கொஞ்சம் கரெக்டா இருந்தா போதும், கொண்டா போடுற அளவுக்கு முடி இருந்தா பத்தாது, கொண்டா போடுற அளவுக்கு முடி இருந்தா பத்தாது. எப்படி நல்லா இருக்க நண்பர்களே? தேங்க்யூ. சாரி தப்பா பேசுறதுன்னு மன்னிச்சிருங்க.